வந்து இப்போ அம்மாவுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்த வீடியோ விட்டுருக்காங்க, அது வந்து உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா? அது வந்துட்டு உண்மை. அது ஏன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நம்ம எடுத்துக்கணும். அவங்க அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து கடைசி ஒரு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. வீட்டில் கூட ஒரு ஹாஸ்பிட்டலாக கூட அவங்க கண்ணு இது பண்ணி வச்சுருக்கலாம், மேபி வச்சுருக்கலாம். வீட்டையே ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்கலான்றீங்க? கடைசி காலத்தில் அப்படி தானே இருந்தாங்க, இன்ஆக்டிவாக தான் இருந்தாங்க அவங்க. என்ன பாவம், அதனால் வந்துட்டு அது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் ப்ரூவ் பண்ணலையே, யாரும் ப்ரூவ் அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் அது மேபி வந்து அது வீட்லேயே ஆக்சுவலாக அவங்க வீட்டில் கூட அதே மாதிரி கூட இருந்திருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. ஏன்னா கடைசி ஒரு வருஷமாக அப்படி தான் இருந்தாங்க. ஸோ மேபி வந்துட்டு அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியாது. வீடாக கூட இப்போ எல்லாருக்கும் வர க்வெஸ்சன் தான் எனக்கும் வருது. ஏன் அந்த ஒரு 3 மாதத்தில் யார் வேணாலும் அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே? ஏன் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க, இது பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலே ஆகிடுச்சு. இப்போது அது பண்ணிவிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இறந்துட்டாங்க, அவங்கள அத்தோட அவங்களோட சாப்டர் முடிஞ்சு, அதுக்கப்புறமா என்ன வரணுமோ அதை பார்க்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் அவங்க தோண்டிட்டு வேறு யாரோ ஏதோ டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? அதுதான் என்னோடய அது எல்லாரும் சொல்கிறாங்க உண்மைன்ட்டு, எனக்கும் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. உண்மையான வீடியோவாக பொய்யான வீடியோவாக தான் கவர்மெண்ட்டு தான் ஆராய்ச்சி பண்ணி பண்ண எது ஒன்றாரம் கிராஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய நிலைமை வந்துச்சு இப்போது. அதனால் அது உண்மையாக பொய்யான்றது இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணி சொல்லிட்டா தான் தெரியும் நமக்கு. அது வரைக்கும் இது உண்மையாக இருக்குமா, உண்மையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. தெரியல, அது வந்த பிறகு தான், பின்னாடி வந்தால் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக உண்மைன்னா முன்னாடி கொடுத்துருக்க வேண்டியதுன்னு, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்கணும்? உண்மைன்னா அப்போவே கொடுக்க வேண்டியதானே, கேட்டு மொதல் நாளே கேட்டாங்க, ஃபஸ்ட்டில் தான் கேட்குறாங்க, அப்போவே கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ நாள் கழித்து ஒரு எலெக்ஷன் டைம் முன்னாடி கொடுக்கணும் பொய்யின்றீங்க? ஆமாம், இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோன்னா அவ்வளோ நாள் ஏதோ சம்திங் ஏதோ பண்ணிக்கலாம். உண்மையே பொய்யோ, அது ஒரு அரசியல் மாதிரி தான். அது தேவையில்லாமல் முதல் நாளில் எடுத்து எதுக்கு காமிக்கணும்? உண்மையே பொய்யோ, உண்மையை அவர் சொல்லிட்டு போகலாம், பின்னாடி இருந்து யாரோ அதை சொல்கிறாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன், நான் செய்ய சொல்கிறாங்கன்ற மாதிரி தோணுது. இல்லை அவர் முன்ன ஒரு போனமா அம்மா இறந்தப்போ நிறைய பேர் இறந்தாங்க, இன்னும் அப்போது இதை மட்டும் காமிச்சு அது இறக்கிறது இல்லாமல் பார்த்துருக்கலாம் இல்லையா? திடீர்னு நாளைக்கு எலெக்ஷன்னா இன்றைக்கி எது எடுத்து காமிக்கணும்? அது வரும், அதுவும் ஒரு பாலிட்டிக்ஸ் மாதிரி தான். இதுக்கு முன்னாடி தொப்பி சின்னம் வேறு சின்னம் ரெண்டும் போட்டி போடும்போது இதே ஆளுங்க, இப்போ வந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்குற அதே ஆளுங்க, தினகரனை சப்போர்ட் பண்ண அதே ஆளுங்க, அப்போ வந்து இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எது அம்மா வந்து சீரியஸாக தான் இப்போ சேர்த்தாங்கன்னு சொன்ன ஆளுங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போதே பணமாக தான் போனாங்கன்னு பேசுகிறானுங்க. அப்போது வந்து இதே ஆளுங்க அவங்க நல்லபடியாக தான் பார்த்தாங்க, நல்லபடியாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சீரியஸாக தான் போனாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, பேசுனாங்க, இதெல்லாம் பேசின ஆளுங்க 6 மாதத்தில் உள்ளே போகும்போது பாடியாக தான் போனாங்க, உள்ளே போகும்போது பிளட் இன்ஜுரியோடு தான் போனாங்க, சசிகலாவும் மேடத்துக்கு சண்டை வந்து சசிகலா அவங்கள போட்டு அடிச்சிட்டாங்க, அதெல்லாம் சீரியஸ் கண்டிஷன் தான் போனாங்கன்னு சொல்லின்னு வந்ததை கடைசி நேரத்தில் ஒரு வீடியோ விட்டதும் ஒரு கலக்கம், ஒரு பெரிய கலங்கி போச்சு. அது பொய், அது அது வந்து அவங்கள யாரையுமே உள்ளே அனுப்பலை, விவரம் மட்டும் எப்படி அமைச்சாங்க உள்ளா? ஒர்க் பண்ணுற டாக்டரே உள்ளே அனுப்பலாம், அலோடு கிடையாது. எப்படி இவரை உள்ள அமிச்சானு வீடியோ கேசட்டு வெளியிட்டாங்க? இது வந்து கோர்ட்டு வந்து போலீஸ் கோர்ட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அது இன்னும் எடுத்து முதல்ல ஓப்பன் பண்ணணும், மக்களுக்கு தெரிய வைக்கணும். இதுதான் என்னுடைய இப்போ ஃபஸ்ட்டு இது. ஏன்னா அது யாராலையும் உள்ளே நுழைய முடியாது, யாருமே இது 75 நாளாக ஒரு ஆள் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாம் இவங்களுக்கு திட்டவட்டமான சூழ்ச்சிகள் எல்லாம் போலீஸிலேருந்து எல்லாமே அவங்க உடந்தே அறிஞ்சிட்ருக்காங்க. அப்போ உள்ளே யாரும் போக முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. அப்போ எப்படி இவர் மட்டும் உள்ளே போனார்? ஓ பண்ணி சொல்லி மினிஸ்டர் ஆண்டார், அப்போ அவரே உள்ளே போகலையே, உள்ளே போகலையே, எப்படி போகல? அது என்ன பாயிண்ட்டு? அதுதான் அரசாங்கத்தின் உள்நோக்கம் ரொம்ப தவறான பாதையில் சென்றிருக்கின்றது. அதில் ஓ பண்ணி சொல்லும் தொடர்புடையது. உண்மையாக பொய்யான்றது சாதா மக்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மேபி அது ஃபேக்காக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, நமக்கு அது ஐடியா இல்லை. இப்போ இருக்கிற இன்டர்நெட்டில் எல்லாமே உண்மைகளும் வருது பொய்களும் வருது, அதை நம்ம எதுன்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மூலிமா வந்து எல்லாருக்கும் மத்தியிலும் பொய்ன்னு இருக்குது. எது பொய் எது உண்மை நம்மளுக்கே தெரியாது. ஆனால் இப்படி வரப்போ நம்ம ஏற்றுக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது தான்.
அது நல்ல பலன் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா நல்ல ஒரு இதுவாக இருந்ததுன்னா பரவாயில்ல, அது பொய்யா இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளே சாதமாக ஒரு வீடியோ எடுத்தோன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போகிறோம், அது நினச்சா அந்த டைமில் போட்டிருந்தாங்கன்னா அது ஓகே. இப்போ போகிறதுலாம் வந்து அது செயற்கையில் அது டூப் தான். உண்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று கூட நான் பார்த்தேன், உண்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது உண்மையான தத்ரூபம் என்னங்கிறது இப்போ தான் விசாரணை கமிஷன்லாம் வச்சுருக்காங்கல்ல, அது முடிவு எண்டில் தான் தெரியும். கண்டிப்பாக உண்மை தான், கண்டிப்பாக உண்மை தான். அது எப்படி பொய்யாகும், இவ்வளோ நாள் ரிலீஸ் பண்ணாங்களே, யாராவது அதை யாராவது ஒருத்தவங்களாவது அதை பற்றி ஒரு வார்த்தை பேசினாங்களா? இவர் வந்து போல்டாக அதை வீடியோ இது பண்ணியிருக்காருன்னா வெளியிட்டிருக்காருன்னா பெரிய விஷயந்தான், உண்மை தான் இது. எதையுமே நம்ப முடியல, இந்தாந்தான் சொல்லத்தானே செய்கிறாங்க. எந்த வீடியோ வருது அதுக்கு இது செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, என்னென்னு எதுவும் ஒன்றும் முன்னுசாக தெரியலை. இன்னும் ஃபுல்லாக விசாரித்தா என்னென்னு தெரியும், விசாரித்தா யார் யார் எப்படி விடுவாங்க என்னென்னு தெரியலை. அதுக்கான அறிகுறி எதுவுமே ஒன்றும் அப்படியே இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் தான் விட்டுருக்காங்க. ஏன்னா சசிகலா மேடம் உள்ளே போனதுலேருந்து எதுவும் ஒன்றும் இது பண்ணலை. என்னப்பா அப்படியே மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்போது இது வந்தப்போ புயல் வந்தப்போ அப்படியே மறந்துட்டாங்களா, அந்த மாதிரி தான் எல்லாம் மறந்துடுவாங்க. கலதை விட்டு வேலை முன்னிட்டு வர பின்னிட்டு வர கேட்டால் அப்படி தான் எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் நீ நல்லவனா நான் நல்லவனா, எவனுமே நல்லவன் கிடையாது. ஏன்னா அந்த அம்மா இருக்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டான். இன்றைக்கி போயிட்டு நீ அந்த அம்மா போட்டால் வெளியே விட்டேன்னா இருக்க வரைக்கும் நீ பண்ணியிருந்தேன்னா அது நல்லவன். நீ இன்றைக்கி எல்லாம் செத்து முடிஞ்சக்கப்புறம் உயிரோடு இருக்க மாதிரி காமிச்சினா அன்றைக்கே நீ காமிக்க வேண்டியதானே, அதே காமிக்கல அன்னைக்கு. எல்லாம் காசுக்காக தான். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.